வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒரு ஊஃபருக்கு நம்ம காயில் கட்டும் போது எந்த லெவலில் நம்ம காயில் வச்சோம்னா பேஸ் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி எந்த லெவலில் வச்சா வாய்ஸ் பேஸ் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை இதை உங்களுக்கு ஸ்டார்ட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்பீக்கரை காயிலை பொறுத்தளவுக்கு நம்ம எப்பயுமே இந்த வைண்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வைண்டிங் வந்து நம்ம உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த கேப்பில் இந்த காயிலோட வைண்டிங் தெரியும், அதை நான் வச்சு உங்களுக்கு இந்த மேக்னெட்டில் காட்டுற பாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க மேக்னெட்டும் அந்த காயிலோட வைண்டிங்கும் சமமாக இருந்துச்சுன்னா வாய்ஸும் பேஸும் ஈவனாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் காயிலை கொஞ்சம் தூக்கி வச்சு நம்ம காயில் கட்டோம்னா பேஸ் அதிகமாக இருக்கும். காயில் தெரியாமல் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லெவலில் போயிடுச்சுன்னா வாய்ஸு பேஸு எதுவுமே இருக்காது, வால்யூம் கம்மியாயிரும். எப்பயுமே நம்ம நார்மல் ஊப்பர்னா நம்ம அந்த மேக்னெட்டும் அந்த உள்ளே இருக்க காயில் வைண்டிங் சமமாக இருக்கிற மாதிரி செய்யணும். இல்லைன்னா ஒரு வைண்டிங் கூட இருக்கலாம், ஒன்று அல்லது ரெண்டு வைண்டிங் கூட இருக்கலாம். இல்லை பேஸு தான் நமக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்க, அதாவது சப்பருக்கு நீங்கள் காயில் கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காயிலை தூக்கி வைக்கணும், அப்படின்னா தான் பேஸு நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் காயில் கட்டுறது சம்மந்தமாக வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். உங்களுக்கு இதை உங்களுக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு எந்த லெவலில் காயில் வச்சா பேஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டார், அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.